ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம வீடியோல மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்திகளை சொல்லப்படுற பேய்கள் ஆன்மாக்கள் போன்றவற்றை ஆய்வு செய்தவரும் தடை செய்யப்பட்ட பல பகுதிகளுக்கு போய் ஆன்மாக்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டவருமான பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர் கௌரவ் திவாரியை பற்றியும் அவருடைய அமானுஷிகமான மரணத்தை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெரும்பாலும் பலர் பேய்கள் ஆன்மாக்கள் இருக்கிறத நம்புறதில்ல. அதே போலதான் கௌரவ் திவாரியும் இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில அந்த அமானுஷ சம்பவம் நடக்கிற வரைக்கும் இந்தியாவில பிறந்த கௌரவ் திவாரி தன்னுடைய 16வது வயதுல அமெரிக்கால இருக்க பைலட் ட்ரைனிங் காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. அந்த காலேஜ்ல இருக்கிற ஹாஸ்டல் ரூம்லயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கூடயே மேலும் 5 பேர் தங்கி இருக்காங்க. அவங்க தங்கின அந்த பிளாட்ல பல அமானுஷியமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இரவு நேரங்கள்ல கதவுகளை யாரும் சத்தமா தட்டுறது போலவும், அவங்க தூங்கிட்டு இருக்க சமயத்துல அவங்களுடைய கால்களை பிடிச்சு யாரோ இழுக்கிறது போலவும், சில சமயங்கள்ல பொருட்கள் மேல பறக்கிறதையும் பாத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து பயந்து போற கௌரவ் திவாரி கூட தங்கி இருந்த அந்த 5 பேரும் அந்த ரூமை விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. ஆனா கௌரவ் திவாரி அதை பார்த்து பயப்படல. அந்த அமானுஷ சக்தி கூட தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாரு. அவரால தொடர்பு கொள்ள முடியல. அந்த சம்பவம் கௌரவ் திவாரிக்கு ஆவிகள் ஆன்மாக்களை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் அவரு புளோரிடால இருக்கிற பேரோனாக்ஸ் சொசைட்டில ஜாயின் பண்றாரு. அவர் அமானுஷிய புலனாய்வாளர்னு சொல்லப்படுற பேரானார்மல் இன்வெஸ்டிகேஷன்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணி சர்டிபிகேட்டும் வாங்குறாரு. 2009 இந்தியா வந்த கௌரவ் திவாரி இந்தியன் பேரானார்மல் சொசைட்டியை உருவாக்குறாரு. இந்தியாவில் உள்ள இரவு நேரங்களில் செல்ல தடை செய்யப்பட்ட மிகவும் அமானுஷியமான பகுதிகளான பாங்கர்கோட்டை மற்றும் குல்தார கிராமத்துல இரவு நேரங்கள்ல தனிமையில தங்கி ஆய்வு செஞ்சிருக்காரு. பெரும்பாலும் கௌரவ் திவாரி பேய்கள் நடமாட்டம் உள்ளதா சொல்லப்படுற பகுதிகளையும், ஆவிகளால தொந்தரவு செய்யப்படுறதா சொல்லப்படுற வீடுகளையும் இரவு நேரங்கள்ல தனிமையில தான் ஆய்வு செய்வாரு. அவரு ஆய்வு செய்யற சமயத்துல EMF மீட்டர், தெர்மல் ஸ்கேனர், EVP ரெக்கார்டர் போன்ற கருவிகளை தான் பயன்படுத்துவாரு. கடைசியா அவரு டெல்லியில பேய்களின் நடமாட்டம் அதிகமா உள்ளதா சொல்லப்படுற ஒரு மாளிகையில இரவு முழுவதும் தனிமையில தங்கி ஆய்வு செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கௌரவ் திவாரி தன்னுடைய மனைவி கிட்ட அந்த பங்களால் இருந்த ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி தன்னை பின்தொடர்ந்து வர்றதாகவும் தன்னை இறந்து போகும்படி வற்புறுத்துறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து 2 நாளைக்கு அப்புறம் இரவு 1 மணி அளவுல தன்னுடைய வீட்டுக்கு வராரு கௌரவ் திவாரி. வந்துட்டு வழக்கம் போல அவருடைய இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு குளியல் அறைக்குள்ள போறாரு. போன சில நிமிடங்கள்லயே ஏதோ பெருசா கீழே விழற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் யாரோ அந்த கதவுல பலமா முற்ற மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு. உடனே கௌரவ் திவாரியுடைய அப்பாவும் அவங்க மனைவியும் உள்பக்கமா தாழ்ட்டு இருந்த பாத்ரூம் உடைய கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. கௌரவ் திவாரி இறந்த நிலையில கடக்கிறாரு. கௌரவ் திவாரியோட கழுத்துல யாரோ அழுத்தினது போல கருப்பு நிறத்துல கோடுகள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க குளியல் அறையில இருந்த பொருட்கள் நிறைய சிதறி கிடந்திருக்கு. கௌரவ் திவாரி தூக்கி வீசப்பட்டது போல பல அடையாளங்களும் அவர் உடம்புல இருந்திருக்கு. பேரானார்மல் சொசைட்டியை சேர்ந்தவங்க கௌரவ் திவாரியோட மரணத்துக்கு காரணம் ஏதோ ஒரு அமானுஷிய சக்தியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்துட்டு வந்த ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி தான் அவரை கொன்றுக்கணும்னு சொல்றாங்க. போலீஸ் தரப்புல இருந்து இது தற்கொலையா இருக்கலன்னு சந்தேகப்படுறாங்க. கௌரவ் திவாரியோட தந்தையும் அவருடைய மனைவியும் கௌரவ் திவாரி நிச்சயமா தற்கொலை பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது தற்கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகில் உள்ள பல இடங்களுக்கு போய் அதனுடைய மர்மங்களை தீர்க்க முயற்சி பண்ணவருடைய மரணம் இன்னமும் மர்மமாகவே உள்ளது. இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி, நாங்க சசி.